வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொளியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசுனா என்ன, பாசம்னா என்ன, போன டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதியை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுனா என்ன, பாசம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சைவ சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவைகள் வந்து மொத்தம் ஆறு: காண்டல், கருதல், உரை, ஒப்பு, பொருள், அபாவம். இந்த சிவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரு நிலைகள்: சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூபம்னா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நிலை, தடத்தைனா அமைதியான நிலை. இந்த சிவத்தினுடைய இரு நிலைகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசு அப்படிங்கிறது உயிர். ஆன்மா என்பது ஒரு பொருள். முதல்ல சொன்ன கடவுள் உயிர்களை உண்டாக்குவதில்லை, உடம்பை படைக்கிறார். இந்த உடம்பில் தான் பொதி புலன் கதனத்தை அமைக்கிறார். உள்நிலை கருவிகள் 36 தத்துவங்கள், புறநிலை கருவிகள் 66 தத்துவங்கள் ஆக உடலில் 96 தத்துவங்கள் உள்ளன. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆன்மா என்பது உயிர், புரியுதுங்களா? ஆன்மா அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை தான் சைவ சித்தாந்தம் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்கிறது. கடவுள் வந்து பார்த்திங்கன்னா உயிர்களை வந்து உண்டாக்குறதில்லை, உடம்பை தான் படைக்கிறாரு. போன கிளாஸ்லேயே நான் சொன்னேன், உடம்பு தான் மாறி மாறி பிறப்பு எடுக்கும், உயிர் வந்து பர்மனண்ட்டு. எப்படின்னா, ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றுறோம், எரிய வைக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ அந்த எண்ணெய் தீருது, மறுபடியுமே எண்ணெயை ஊற்றுறோம், விளக்கு எரியுது, ஊற்ற 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 அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் எண்ணெய் மாதிரி தான் உடம்பு, நெருப்புங்கிறது உயிர். அதே மாதிரி தான் ஒரு உயிர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உடம்பில் வந்து பூதும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உள்ளவங்க உலகத்தில் பல பேர் இருக்காங்க. தாத்தா மாதிரி பேரன் எப்படி இருப்பான் சொல்லுங்கள், அப்பா மாதிரி பையன் அப்படியே வருவான், தாத்தாவுக்கு தாத்தா முப்பாட்டன் மாதிரி இருப்பான், ஒரு பொண்ணை பார்த்தா இவங்க அத்தை மாதிரி இருக்கும்பாங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் வந்து நிரூபிக்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், இப்படி பல குரூப்பில் இருக்கோம். 500 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா, டே என்னடா என் மாதிரியே ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், என் மாதிரி ஒருத்தன் சிங்கப்பூரில் இருக்கான் அப்படின்னு நாமளே சொல்லுவோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா வம்சமாக இருக்கலாம், புரியுதுங்களா? 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்பாவோடய அப்பா அவங்களுடைய அப்பா உங்களுக்கு யாருனாச்சும் ஞாபகம் வருதா? இல்லை. காரணம், நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குவீங்களே மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா முகலாய வம்சத்தை எடுத்துக்கோங்க. 1526 ஆட்சிக்கு வந்தது பாபர். 1707 வரைக்கும் 200 வருஷம் கிட்டத்தட்ட. ஆனால் 200 வருஷம் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியுதா? இல்லை. நம்ம தாத்தாவோட ஞாபகம் வச்சுக்குவோம், தாத்தாவோட அப்பா கூட நமக்கு தெரியாது, நம்ம தாத்தாவோட தாத்தா தெரியாது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பாபர், பையன் ஹுமாயூன், அடுத்தது அக்பர், அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அடுத்தது ஷாஜகான், ஷாஜகானுக்கு அடுத்தது அவுரங்கசீப். கிட்டத்தட்ட 200 இயர்ஸ். இப்போ பாபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன், ஹுமாயூனுக்கு பாபருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனோ ரெண்டு பையனோன்னு நினைக்கிறேன். ஹுமாயூனுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. பாபருக்கு அக்யூரேட்டாக தெரியல, நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு 3-4 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்க பாபருடைய வம்சம்?
கிட்டத்தட்ட 500 வருஷத்தில் எப்படி இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த முகத்தை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா உலகம் ஃபுல்லும் பதவி இருப்பாங்க. ஆனால் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஏகப்பட்ட நவீன டெக்னாலஜி வந்துடுச்சு. நான் ஒரு கடையில் பார்த்தேன், ஒரு ஜுவல்லரியில் ஒருத்தர் வந்து கல்லால் உட்காந்துருந்தார், அவர் மாதிரி இன்னொருத்தர் ஃபோட்டோ, அதே மாதிரி மூக்கு, அதே மாதிரி கண், அதே மாதிரி நெத்தி. இவர் என்னன்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டு உட்காந்துருந்தார், அவர் தலையில் வந்து குல்லா போட்டு அங்கவஸ்திரம் போட்டு காதில் கடுக்குன்னு போட்டு உட்காந்துருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா உங்கள் மாதிரியே இருக்காதேன்னு. ஆமாங்க, அது அந்த பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது அவங்க அப்பா, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய தாத்தாவோட அப்பா. நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய தாத்தாவோட தாத்தா, என்னுடைய தாத்தாவோட தாத்தா போதி. ஆனால் நகை கிடக்கிறதுனால அந்த காலத்தில் எழுதி வரைஞ்சி வச்சுருக்காங்க. பட் நம்மளுடைய சாதாரணமான ஃபேமிலியெலாம் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் எதிர்காலத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், கடவுள் வந்து உயிர்களைத்தான் படைக்கவில்லை, உடம்பை தான் படைக்கிறாருன்னு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி எவல்யூஷனும் அதுதான் சொல்லுது. 13வது தத்துவமும் அதை தான் சொல்லுது. அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல தான் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குது. அது உடல்நிலை கருவிகள் வந்து 36 தத்துவங்கள், உள்ளத்தில் வந்து 36, வெளியில் வந்து அது வந்து ஆக மொத்தம் டோட்டல் தத்துவம் வந்து 96. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்மாவுக்கு வந்து அவத்தைகள். அவத்தைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா செய்யக்கூடிய வேலைகள், சாக்கிரம், சொப்பனம், சுசுப்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடியே வரும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் என்னான்னு சொல்லலாம், ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவத்தைகள் வந்து 5, இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவத்தைகள் 3, கேவல அவத்தை, சகலாவத்தை, சுத்த அவத்தைன்னு வரும். அது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அதாவது ஆன்மா வந்து 3 வகைப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மும்மலம், மலம் அப்படின்னா குற்றம். இந்த உயிர் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான குற்றங்களில் வந்து ஈடுபட்டிருக்கும். அதுதான் ஆன்மாக்கள் வந்து 3 வகைப்படும். ஒன்று விஞ்ஞான கலர், பிரளாய கலர், சகலர். அந்த 3 குற்றங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சொல்லுவோம், மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. இப்போ ஆணவம் மட்டும் இருந்தால் அவன் விஞ்ஞான கலர், ஆணவம் கூட்டல் கண்மம் இருந்தால் அவன் பிரளாய கலர், ஆணவம் கண்மம் மாயை 3 இருந்தால் அவன் சகலர். புரியுதுங்களா அப்படின்னு பேர். இப்போ ஆணவம் கண்மம் மாயை ரொம்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனி டாபிக் எடுத்து நடத்தலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 3 மலங்கள், ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்னு இருக்குது. இந்த ஆணவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடக்கிறது. அதாவது தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி நடக்கிறது வந்து ஆணவம். ரொம்ப திமிர் பிடிச்சது, செருக்கு உடையது, தான் என்ற அகங்காரம் உடையது, இது வந்து ஆணவம். கண்மம் அப்படிங்கிறது நல்லது கெட்டு தெரியாமல் இருக்கக்கூடியது கண்மம். மாயைனா மிரண்டு போய் பார்க்கறது, எதை சொன்னாலும் புரியாது, மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடியது. இந்த 3 மலங்களும் நம்ம உயிரில், நம்ம உடம்பில் உயிரில் இருக்குது, இதுபடி நாம் வந்து இயங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாசம் 5 வகைப்படும், ஆணவம், கண்மம், திரதோயி, சுத்த மாயை, அசுத்த மாயை. இந்த பசுவாகிய உயிரை கட்டி நிற்பதால் பாசம் எனப்படும். சுத்த மாயை அப்படிங்கிறது நல்லது, தனு, கதனம், புவனம், போகம் ஆகியவற்றை விஞ்ஞான கலருக்கும் பிரளயா கலருக்கும் கொடுப்பது, அதாவது சுத்த மாயை கொடுக்கக்கூடியது இதெல்லாம். அசுத்த மாயை வந்து பார்த்திங்கன்னா சகலருக்கு தனு, கதன, புவன, போகங்களை கொடுக்கிறது. இந்த சுத்த மாயை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மலம் உள்ளவங்களுக்கு மட்டும், விஞ்ஞான கலதுனா
அவங்க ஆணவம் மட்டும் இருக்கும், பிரளயாக்களுக்கு ஆணவம் கண்மம் இருக்கும். ரெண்டு பேத்துக்குமே தனு கதனம் புவனம் போகம்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுக்குது. அசுத்தமாயை வந்து மூணு மலம் உள்ளவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குது. திரோத்தாயி அப்படின்னா ஆன்மாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகத்தில் வந்து ஆழ்ந்தி கிடக்க செய்கிறது. அடுத்தது கண்மம், பிறப்பு இறப்பிற்கு காரணமாக நிற்கிறது. பசு பாசத்தை விட்டு நீங்கினால் முக்தி பெறும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சைவ சமய கிளைகள். இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க, இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான இது. இந்த பேரெல்லாம் வந்து நீங்கள் மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனால் நான் விளக்கமாக சொல்கிறேன். பாசுபதம், மாவிரதம், கபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம். இன்னொரு சொல்கிறேன், பாசுபதம், மாவிரதம், கபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம். இந்த ஆறுமே அகபுர சமயங்களாகும். பாடானவாத சைவம், பேதாவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், சிவாத்துவதம், இந்த ஆறும் அகச்சமயங்கள் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகப்புற சமயங்களை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பாசுபதம், ஆணவம் அப்படிங்கிற மனமெல்லாம் கிடையாது. இன்பம் துன்பம் வெறுப்பு தோன்றும்போது ஆன்மா கடவுள் அதிலே பெறுகிறது. பாசுபதம் அப்படிங்கிறது சைவ சமயத்தில் அக புத சமயம். இந்த பாசுபதம் வந்து ஆணவம் அப்படிங்கிற மலம் கிடையாது. ஆன்மா எப்படி கடவுள் அதில் பெறணும்னா இருவினை ஒப்பும்பா, இன்பம் துன்பம் வெறுப்பு எப்பப்பெல்லாம் தோன்றுதோ அப்போ ஆன்மா வந்து போயிட்டு கடவுளை வேண்டி அதனுடைய அதிலை பெறுது. மாமிரதம், ஆன்மா பந்தமுற்று இன்ப துன்பம் அனுபவிக்கும். எலும்பு மாலை அணிந்து சதியை தொண்டு செய்தால் முக்தி பெறலாம். ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா எந்த பந்தமும் இல்லாமல் இருந்தால் தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்கும். இவங்க மாவீரத்தில் என்ன சொல்கிறாங்க, எலும்பை சுடுகாட்டில் போய் அந்த எலும்பை அப்படியே மாலையாக போட்டால் முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கபாலம், தலையோட்டில் ஐயம் உண்டு. தலையோட்டில் ஐயம் உண்டுனா பிச்சை எடுத்து பச்சை கொடி ஏந்தி சிவனை வழிபட்டால் சிவன் அதிலை தருவான் அப்படின்னு சொல்கிறான். கபாலம்னா கபாலம், பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பச்சை கொடி ஏந்தி சிவனை வழிபட்டால் இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறான். வாமம், சக்தியை வழிபட்டு சக்தியால் லைப்பதே முக்தி. வைரவம், வைரவ கடவுளை சாருவது முக்தி. ஐக்கியவாதம், ஆணவமலம் இல்லை, புண்ணிய பாவங்கள் தொலைஞ்ச பின்னாடி தான் மாய கண்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்கிறது அகப்புற சமயங்கள். அடுத்தது அகச்சமயங்கள். பாடானவாத சைவம், முக்தியிலும் ஆணவம் நீங்காது எனவும் கல்போல் கிடப்பதே முக்தி எனவும் ஆன்மா இறைவனோடு கூடுவதில்லை என்றும் சொல்லுவார். பாடானவாத சைவத்தில் எந்த டைமிங்லேயும் உங்களுக்கு ஆணவ மலம் உங்களை விட்டு போகாது, அது பர்மனண்ட். முக்தி வேணும்னா அப்படியே கல்லாட்டு அப்படியே கெட, அப்போ கூட ஆன்மா வந்து இறைவனோடு கூடாது அப்படின்னு சொல்கிறது பாடானவாத சைவம். பேதவாத சைவம், ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா மூணு மலத்தையுமே கட்டெழுத்தால் தான் சிவனை சென்று அடையும் அப்படிம்பா. மும்மலம் கலைவோன் தான் பேதாவாத சைவத்தினுடைய தாத்பரியம். சிவசமவாதம், உயிர் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, அப்படியே உயிர் இருந்தால் அது நீங்கின பின்னு இறைவனை போல என் குணங்களும் பெறும், அது முதல்வனோடு சேரும்.
அப்படின்னு சொல்கிறது சிவ சமவாதம், சிவ சங்கீதாந்தவாதம். உப்பில்லிட்டவை வந்து உப்பாவது போல ஆன்மா சிவயோகமாகி சிவகதனம் பெற்று இலங்கும். ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தன்மை அடையும் அப்படிங்கிறது சிவ சங்கீதாந்தவாதம். ஈஸ்வர அவிகாரவாதம், குடத்தில் ஏற்றிய விளக்கு போல் உடம்பில் ஆன்மா பிரகாசிக்கும், அது மலபதிபாகம் எனவும் சக்தி நிபாதம் சேர்ந்தபோது இறைவன் அடியை அடையும். சிவாத்விவித சைவம், பசுபதி பாசங்களை சித்தாந்த சைவத்தோடு ஒப்புக்கூறி மரத்தின் கொம்புகள் மரமாவது போல அனைத்தும் சத்தே எனவும் ஆன்மாவினுந்து அதிகம் சத்து சிவமே என்பது சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதிலிருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்குறோம், அதனால் கவனமாக படிங்க. இது எப்படி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது, மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேற வழி இல்லை. முக்தியிலும் ஆணவம் நீங்காது கல்போல அப்படின்னா பாடானவாதம், ஆன்மா மும்மலமும் பெற்று பேதாவாதம், எண்குணங்கள் அப்படின்னா சிவசமவாதம், உப்புன்னு வந்ததுன்னா சிவசங்கீதாந்தவாதம், மலபதி குடத்தில் ஏற்றிய விளக்குனா ஈஸ்வர அபிகாரவாதம், மரத்தின் கொம்பு மரம்னா சிவாத்விவித சைதம். அதனால் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சைவம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும், கானாபத்தியம், கௌமாரம், சௌதம், வைணவம், சாக்தேயம், அப்புறம் சைவம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. கானாபத்தியத்தில் கணபதி முழுமுதல் கடவுள், கௌமாரத்தில் முருகன் முழுமுதல் கடவுள், சௌதத்தில் சூரியன் முழுமுதல் கடவுள், வைணவத்தில் விஷ்ணு முழுமுதல் கடவுள், சாக்தேயத்தில் சக்தி முழுமுதல் கடவுள், சைவத்தில் சிவன் முழு முதற் கடவுள். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு. இதை தான் ஒன்று ஒன்றது பேரூர் வழி ஆறு அதற்குள். ஊர் ஒன்று தான், ஆனால் அதுக்கு ரூட்டு ஆறு பக்கம் போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாதி மாதுடைய பரமன் என்பது பொருள். இறைவன் அம்மையப்பையாக இரு வடிவில் தோன்றுவது தான் அர்த்தநாதீஸ்வரம்னு பேர். திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது, சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு. சைவத்தில் சிவனது இடப்பக்கம் மால் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாராயணனுடைய வலப்பக்கம் சிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகன். அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அடிக்கடி கேட்ட கேள்வி, பாதி மாதுடைய பரமன், ஒரு பக்கம் வந்து ஆண் ஒரு பக்கம் வந்து பெண், அப்படியே ஆஃபா இப்படி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் பாதியெல்லாம் கிடையாது, வயிற்று கீழே வயிற்றுக்கு மேலே இல்லை, அப்படியே இப்படி இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னா இந்த இந்த ஃபஸ்ட் ஹாஃபு ஆண், இந்த இது வந்து பெண். இது வந்து திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது சேலம் மாவட்டத்தில். இதில் தான் சொல்லுவாங்க சைவத்தில் சிவனது இடப்பக்கம் மால், நாராயணனுடைய வலப்பக்கம் சிவன். அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். விநாயகர் ஓம் எனும் பிராணத்தின் ஒளி வடிவம் நாதபிந்து, வரிவடிவம் விநாயகர், ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனைன்னு திருமூலர் வந்து இவரை சொல்கிறாரு. கயமாசுதன் என்ற அரக்கனை அளித்தவர், இடது கையில் மோதங்கம் எனும் அமிர்த கலசத்தை வைத்துள்ளார். மோதகம் என்பதற்கு அழிவற்ற தன்மை அல்லது நிஜானந்தம் என்பது பொருள். சிவனுக்கு பிள்ளையார், முருகன், வீரபத்திரன் என மூன்று குமாரர்கள் உண்டு. இந்த விநாயகர் தான் அவ்வையாத தனது துதிக்கையால் தூக்கி கைலாயத்தில் சேர்த்தார். கூடவே விநாயகர் கோயில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வந்து படிச்சுக்கோங்க, புக்கில் இருக்காது. இந்த இதில் இருக்கிறதெல்லாம் அர்த்தநாதீஸ்வரனா திருச்செங்கோட்டில் இருக்குது, இது புத்தத்தில் இல்லை நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் எங்கேனாச்சும் இருக்கான்னு பாருங்கள். தமிழகத்தில் விநாயகருக்குன்னு புகழ்பெற்ற ஆலயம் வந்து பிள்ளையார்பட்டி,
மணக்குல விநாயகர் வந்து பாண்டிச்சேரி, எல்லா கோயிலும் பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளையார்பட்டி தான் வந்து விசேஷம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கணபதிக்குன்னு கோயில் வரும், அவருக்கு விழா எடுக்கக்கூடியது வந்து விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதத்தில் வரும். இந்த கடவுளினுடைய நிலையை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க சைவத்தில், அருவம் அருவுருவம் உருவம், புரியுதுங்களா? நமக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் அப்படிங்கிற டாப்பிக்கை நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம். படிச்சுக்கிட்டே வாங்க, எதுனாச்சும் டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா வந்து வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் போடுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஓ கிளாஸ் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோ கிளாஸ், அதாவது இந்த இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலோ அல்லது டெஸ்ட் பேட்சில் சேரணுன்னாலோ 9020254209 05 அல்லது 6381780347 அப்படிங்கிற எண்ணை வந்து அணுகி குறைந்த கட்டணத்தில் படித்து பயன்பெற்று வேலைக்கு செல்ல பாருங்கள். ஈவோங்கிறது ரொம்ப கௌரவமான பதவி, நழுவ விடாதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 200 questions வந்து கேட்பாங்க. 200 questionsில் நீங்கள் 180 questions அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 questionsக்கு 180 questions எப்படி அடிக்கிறது வித்தியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ரெகுலராக இந்த பாடம் கவனிச்சுட்டு வாங்க. இந்த வீடியோ கிளாஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாது, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு வேணும், ஃபுல் டெஸ்ட்டு வேணும். ஒரு 20-25 ஃபுல் டெஸ்ட்டு எழுதி பார்த்து ஒரு கொஸ்டினில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மினிமம் 180+ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ ஆகிடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். தமிழ் சிலபஸில் இருக்குதா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் தமிழில் இப்போ படிக்காதீங்க. இப்போ ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து ஈவோக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது இந்து மத இணைப்பு வழக்கம் சைவ வைணவம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடமும் உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் எழுதிவிட்டீங்களா கண்டிப்பாக 180 கேள்விக்கும் மேலே தான் எடுப்பீங்களோ, கீழே வந்து எடுக்க வாய்ப்பில்லை. ஜென்ரல் ஸ்டடீஸில் 200 questionsக்கு ஒரு 160-170 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் காம்படிஷன்லேயே போயிடலாம். இன்டர்வியூ பொறுத்ததுக்கு 80 marks, அதில் ஒரு 60 marks எடுத்தால் போதும். அதில் வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இந்த கடந்த ஒரு 15 வருஷம் அனுபவத்தை வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய படிங்க, நன்றைய படிங்க, காலத்தை தாமதப்படுத்தாதீங்க. தன்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி, எப்பொருள் யாதுவாகவே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு குரலோட இன்றைக்கி நான் இந்த பாடத்தை முடிக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி. நன்றி, வணக்கம்.